தர்மபுரி அதியமன் கோட்டை சுவாமி விவேகானந்தா செவிலியர் கல்லூரியில் இளங்கலை செவிலியர் பிஎஸ்சி நர்சிங் பட்டப்படிப்பு 2023 துவக்க விழா அக்டோபர் 9 திங்கட்கிழமை அன்று இனிதே தொடங்கியது. சுவாமி விவேகானந்தா செவிலியர் கல்லூரியின் தாளாளர் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா கல்வி மற்றும் அறக்கொடை நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் அம்மா வசந்தராணி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பாக துவக்கி வைத்தார். பின்னர் வரவேற்புரையாக பேராசிரியை திருமதி சுகன்யா தேவி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். அதன் பிறகு சுவாமி விவேகானந்தா கல்லூரியின் தாளாளர் அம்மா வசந்தராணி அவர்கள் சிறப்புரையாற்றினார். அதில் அவர் செவிலியர் மற்றும் செவிலியரின் துறை பற்றியும் உலகளவில் செவிலியரின் முக்கியத்துவத்தையும் வேலை வாய்ப்புகளை பற்றியும் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றினார். 2007 தர்மபுரியில் இனிதே துவங்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் பெண் கல்வி மட்டுமே. நம்ம தர்மபுரி மாவட்டம் பெண் சிசு கொலைக்கு பேர் போனது. ஒன்று மதுரையில் உள்ள உசிலம்பட்டி, அடுத்தது தர்மபுரி என்று பரவலாக பேசப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் பெண் கல்வி முக்கியமானது. ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் பெண் கல்வி மிக முக்கியம். கல்வி முக்கியம், அதிலும் பெண் கல்வி மிக மிக முக்கியம். ஒரு ஆணை படிக்க வைத்தால் அவருடைய இயல்பு பணம் ஈட்டுவது, ஒரு பெண்ணை படிக்க வைத்தால் அந்த குடும்பமே படித்ததற்கு சமம். அதனால் அந்த நமது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுவாமி விவேகானந்தா செவிலியர் கல்லூரி 2007 துவங்கப்பட்டு இனிதே நடைபெற்று வருகிறது. இந்த கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருக்கும் எனது மாணவ செல்வங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறேன். நம்முடைய குறிக்கோள் ஆன்மீகம் சேவை இரண்டும் கொண்டது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆன்மீகம் என்றால் ஆன்மாவை அறிதல், அது தெரியாமல் தான் நிறைய பேர் நிறைய தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று நமது இளைய சமுதாயம் போய்கொண்டிருக்கும் பாதை நமக்கு சிறப்பானதாக இல்லை. அவர்களை நன்கு ஆற்றுப்படுத்தி, அவர்களை நெறிப்படுத்தி சுவாமி விவேகானந்தர் விட்டு சென்ற பல அரிய கொள்கைகளை அவர் இளைஞர்களை நம்பியே செய்திருக்கிறார். அந்த கொள்கைகளை நமது மாணவ மணிகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களை சேவை மனப்பாயில் மனப்பான்மையிலும் ஆன்மீகத்திலும் சிறப்பாக இருப்பதற்கான பயிற்சிகள் இங்கே அளிக்கப்படுகிறது. கல்வி மட்டும் நமக்கு செல்வமாகாது, அதை பயன்படுத்தக்கூடிய திறமையும் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு உதவக்கூடியது தான் இந்த ஆன்மீக பயிற்சி. அப்படி என்னென்ன நீங்கள் செய்திட போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு படிப்பதற்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன, அது அவர்களுக்கு மிகவும் மன அழுத்தத்தை கொடுக்கிறது. அப்பொழுது காலை மாலை இருவேளையும் அவர்களுக்கு பிரார்த்தனை உண்டு. இங்கே இதை பற்றி மிக விரிவாக எங்களது முதல்வர் அவர்கள் உங்களுக்கு பேசுவார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது, அந்த பயிற்சிகள் கொடுக்கும் பொழுது கல்வி ஒரு எளிமையானதாகவும் இயல்பானதாகவும் அவர்களுக்கு தெரியும். மிகவும் மனச்சுமையாக இருக்காது. ஏனெனில் இங்கே பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 60% ஆஃப் எம்பிபிஎஸ் பாடம் படிக்கிறாங்க. ஒவ்வொரு புத்தகமும் இவ்வளோ பெருசு இருக்கும். அதை பார்க்கும்போதே நிறைய பிள்ளைகள் பயந்துருவாங்க. முதல் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியலன்னு ஓடிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு படிப்பு அதிகமாக இருக்குது. அதை படிப்பதற்கு பொறுமையும் நிதானமும் தேவை. அதில் முக்கியம் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்திருக்காங்க, அப்போ அது இன்னமும் அவங்களுக்கு அதிக சுமையாக இருக்கும். அப்பொழுது அவங்களோட படிப்பை எளிமையானதாக கூட கூடிய பயிற்சி தான் இந்த பிரார்த்தனை.
என்னடா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தோணும், காலையில் சீக்கிரம் எழுதி விட்றாங்க, காலையில் ப்ரேயர்ன்றாங்க, ஈவினிங்கில் ப்ரேயர்ன்றாங்க, நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க பிள்ளைக்கே, வேறு எதுக்குமே நேரமே இருக்காதோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நமது கல்லூரியில் படித்து விட்டு சென்ற பல நூறு குழந்தைகள் இன்று நம்முடைய இந்தியா முழுவதும் மேலும் வெளிநாட்டிலும் மிக நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், மிக நல்ல பெயர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய சம்பாதிக்கிறார்கள். நம்ம குழந்தைகள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. எங்களுக்கு நாளைக்கு கூட ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது. அவங்க கேட்குறது என்னென்னா, உங்கள் குழந்தைங்க தர்மபுரி சுவாமி விவேகானந்தா கல்லூரி மாணவியர்கள் எங்களுக்கு தேவை. காரணம், அவர்கள் டிசிப்ளினாக இருப்பாங்க. இன்றைக்கி டிசிப்ளின் இல்லாத யூத்ஸ் தான் நம்ம இளைஞர்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம குழந்தைங்க எங்கே போனாலுமே அவர்களுடைய ஒழுக்கத்தை நிலைநாட்டுகிறார்கள். அதனாலேயே எங்கேயுமே அவர்களுக்கு வரவேற்பு அதிகம். அமெரிக்கா, மத்திய தரைக்கடல் அந்த தீவுகளில் இருக்கிற சில ஹாஸ்பிட்டல்ஸ், சிங்கப்பூர் போன்ற பல்வேறு வெளிநாடுகளில் நம்முடைய மாணவியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேலை அனைத்தும் சேவையாக செய்து கொண்டிருப்பதனால் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு நற்பெயரே கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்கான பயிற்சி இங்கு வந்துள்ள புதிய இந்த வருடம் சேர்ந்துள்ள மாணவியர்களுக்கும் கிடைக்கும். அதை கொண்டு அவர்கள் மேன்மேலும் சிறப்பாக படித்து அவர்களுடைய வேலையை சேவையாக செய்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மற்றும் விடுதிகளின் விதிமுறைகளை பற்றி விளக்கமாக முதல்வர் திருமதி மங்கையர்க்கரசி சிறப்பாக உரையாற்றினார். அதன்பின் பெற்றோர்களின் கருத்துக்களும் மாணவிகள் படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு பற்றிய கருத்துக்களும் பரிமாறப்பட்டன. நாம் இப்பொழுது நமது கல்லூரியை பற்றிய சிறப்பம்சங்களை சிலவற்றை காண்போம். அதன் பிறகு விதிமுறைகளை கலந்தாலோசிப்போம். கல்லூரியின் சிறப்பம்சம், நமது கல்லூரி மாணவிகளாகிய உங்களது பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டுமல்லாது நல்ல ஒழுக்கத்தையும் இந்த 4 வருடத்தில் கற்பிக்கிறது. இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது, நமது கல்லூரி காலை மாலை 2 நேரங்களிலும் மாணவிகளுக்கு பிரார்த்தனையை பற்றி விரிவாக எடுத்துரைத்து அவர்களின் வாழ்க்கையில் அதை பழக்கப்படுத்தி நல்லது என்ன, கெட்டது என்ன என்பதை அவர்களுக்கு பயன்படுத்தி கொடுத்து படிப்பினால் வரும் ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான யோகா எல்லா பயிற்சிகளும் இந்த கல்லூரியில் ஒருங்கிணைந்துள்ளது. கல்வி பாடத்திட்டம் அல்லாது நல்ல ஒழுக்கத்தோடு உங்கள் மாணவி வெளியே வருவார். 4 வருடம் கழித்து ஒவ்வொரு மாணவியும் நர்சிங் காலேஜின் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும்.